அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரேஷன் அட்டையில் என்ன புதிய மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு பணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை பற்றியும் பல்வேறு முக்கிய சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக மகளிருக்கு ₹1000 வழங்கப்படும் திட்டம் நடைமுறைக்கு வரும் என தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள். அதே போன்று தகுதி வாய்ந்த ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த தகுதி வாய்ந்த நபர்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை உங்களோட வங்கி கணக்குடன் இணைக்கப்பட வேண்டும். உங்களோட ரேஷன் கார்டை உங்களோட வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ₹1000 கிடைக்கும், மற்ற நபர்களுக்கு கிடைக்காது. யார் யாரெல்லாம் அவங்களோட ஆதார் அட்டையில் அவங்களோட வங்கி கணக்கை இணைத்திருக்கார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ₹1000 கொண்டு சேர்க்கப்படுமே தவிர மற்ற நபர்களுக்கு கட்டாயம் ₹1000 வழங்கப்பட மாட்டாது என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி பிஹெச்எச் அப்படின்ற ரேஷன் அட்டைக்கு கட்டாயம் ₹1000 பொருந்தும். அதே போன்று பிஹெச்ஏஏஒய் அப்படின்ற ரேஷன் அட்டைக்கும் கட்டாயம் பொருந்தும். என்பிஹெச்எச் அப்படின்ற ரேஷன் அட்டைக்கு கொடுப்பது மிகப்பெரிய சிரமமாக உள்ளது. அதனால் இந்த இரண்டு வகையான ரேஷன் அட்டை வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் உங்களோட ஆதார் அட்டையும் உங்களோட வங்கி கணக்குடன் உங்களோட ரேஷன் அட்டையும் உங்களோட வங்கி கணக்குடன் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அதே போன்று ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் அப்படின்னா ரேஷன் கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசி இவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டார்கள். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்படும் என தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரி மோடி 75வது சுதந்திர தின உரையில் மக்களிடையே காணப்படும் இரத்த சோகையை கட்டுப்படுத்த மத்திய அரசாங்கம் பொது விநியோக திட்டம், குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் மற்றும் மதிய உணவு திட்டத்திற்கு செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்படும் என அறிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் முன்னுரிமை குடும்பங்களுக்கும் மற்றும் அந்தியோதயா அன்னா யோஜனா குடும்ப அட்டைகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை சார்பாக நியாய விலை கடைகள் அங்காடிகள் மூலம் ஊட்டச்சத்து மிக செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் செய்ய தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டத்தில் இரத்த சோகை மற்றும் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டை போக்க இரத்த சத்து, ஃபோலிக் அமிலம் மற்றும் விட்டமின் B12 உள்ளிட்ட செறிவூட்டப்பட்ட அரிசி மணிகள் தயாரிக்கப்பட்டு அவை சாதாரண அரிசியுடன் 1:100 என்ற விகிதத்தில் கலவை செய்து செறிவூட்டப்பட்ட அரிசி தயாரிக்கப்படுகிறது. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அதே சுவை, அதே தோற்றம், அதே சமையல் முறையாக கொண்டுள்ளது. மேலும் செறிவூட்டப்பட்ட அரிசி அதிக சத்துக்கள் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.